with Chithra, Social Talk. எப்படிப்பட்ட விமர்சனங்களை அந்த நாவல் சந்தித்து? நல்ல விமர்சனங்கள் வந்தது, அவார்டெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. பட் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், எங்காலும் அங்கே படிக்க மாட்டாங்க. இதில் ஒரு உச்சக்கட்ட காமெடி என்னென்னா, பூனைக்கதையினுடைய கதாநாயகன் வந்து மயில்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் டைரக்டர், ஒரு ஷெட்யூல் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தால் அந்த கதையே இருக்கும். அந்த மயில்சாமி கேரக்டரை வந்து நான் ஒரு நிஜ ஷெட்யூல் டைரக்டருடைய லைஃப்பை அப்படியே தான் வச்சேன். கொஞ்சம் கூட மாற்றலை, கூட்டலை, குறைக்கலை, எதுவும் பண்ணல. அவருக்கு தெரியாமலும் பண்ணல. அவர்கிட்ட, ஏய், உன்னை பற்றி நான் ஒரு கதை எழுதுறேன்டா, உன் மேட்டர் தான் ஃபுல்லாக வரப்போகுது, உன் பேரை மட்டும் நான் இப்படி மயில்சாமின்னு மாற்றிருக்கேன். ஓகே சார், எழுதுங்க சார், நாளைக்கு 12 சீன் சார் அமுச்சிருங்க சார். நாவல் ரிலீஸ் ஆகுது. தம்பி, நாவல் வந்துருச்சுப்பா. அப்படியா சார், சந்தோஷம் சார். அவ்வளவு. அதுக்கப்புறம் நான் நேரில் பார்க்கும்போது நாவலை கொடுக்குறேன். டேய் படிடா, உன்னை பற்றி தான்டா எழுதியிருக்கேன். ஆ சரி சார். ஒரு 6 மாதம் கழிச்சு சார், அது டேரக்டர் எடுத்துன்னு போனார் சார், திருப்பி தரவே இல்லை சார், மறந்துட்டேன் சார். படிக்கவே இல்லை. எடுத்துன்னு போன டேரக்டராவது படிச்சிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் படிக்க மாட்டேன். இந்த துறை படிப்பவர்களுக்கான துறை அல்ல. அதனால் டிவி இண்டஸ்ட்ரியில் 1 ரூபாயே படிக்கல. நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன், படிக்கிறதுன்னு இல்லை, வாழ்க்கையில் வேறு எதற்குமே அவர்களுக்கு நேரம் இருக்காது. அது ஒரு விதமான ஒரு எந்திரத்தின் அதிர்வு மாதிரியானது. காலையில் நான் டிவி எழுதிட்டு இருந்த காலத்தில் காலையில் 9 மணிக்கு உட்காருவேன், கரெக்டாக 1:30 மணிக்கு சாப்பிட வருவேன். அந்த ஒரு 1/2 ஹவர் கேப்பு, ஒரு 1 ஹவர் தூங்கி எழுந்தேன்னா மறுபடியும் ஒரு 3-4 மணிக்கு எழுத உட்காந்தேன்னா ராத்திரி 2:30-3 மணி வரைக்கும் எழுதுவேன். எழுதிட்டு பேப்பரை வாசலில் பால் பேக்கெட்டில் பால் போட பேக் கட்டியிருப்போம் இல்லையா, அதில் போட்டுருவேன். நான் ஒரே சமயத்தில் 3-4 சீரியல்லாம் எழுதிட்டு இருந்த ரேட்டில் 4 பேக் தொங்கும் போட்டு படுத்துருவேன். காலையில் டிரைவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது. இந்த இமெயில் கான்செப்ட் வந்து உலகத்துக்கு அறிமுகமாகி 1 நூற்றாண்டு கழித்து தான் டிவி உலகத்துக்கு அறிமுகமாகும். எல்லாமே லேட்டாக தான் வருவீங்க. அவங்களுக்கு எதையும் பரீட்சை பண்ணி பார்க்கக்கூட டைம் கிடையாது. ஓடணும் ஓடணும் ஓடணும், ஓடிண்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. எழுதிக்கிட்டு இருந்த எனக்கே, தட் இஸ் என் இடத்துல, என் வீட்டில், என் டேபிளில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் 1 படம் நான் என் ஒய்ஃபோட போனதில்லை. என் குழந்தைய கூட்டிகிட்டு வீட்டு வாசப்படி தாண்டி போனதில்லை, எந்த ஊருக்கும் போனதில்லை, எதுவும் செஞ்சதில்லை. எழுதினேன் அவ்வளோதான். ஒரு வீட்டோடு இருக்கிற ஒரு ரைட்டருக்கே இதுதான் நிலைமைன்னா, ஒரு டைரக்டருடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருடைய நிலைமை, ஷெட்யூல் டைரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்கள். சினிமாவிலும் இந்த கஷ்டங்கள் உண்டுனாலும் கூட அப்பப்போ உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கான அவகாசங்கள், அட்லீஸ்ட் ஷெட்யூல் பிரேக்னாவது ஒன்று இருக்கும் ஷூட்டிங் டைத்தில் இல்லையா. இங்கே ஷெட்யூல் பிரேக்கில் டிஸ்கஷன் போட்டுருவாங்க, 4 நாள் ஷெட்யூல் பிரேக் இருக்கும், 4 நாளும் டிஸ்கஷன் போட்டு சாவடிப்பாங்க ஒரே கதையை பேசி. நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் வரப்போகிறது ஒன்று தான், அதை எதுக்கு பேசி தொலைக்கணும், நேராக உட்காந்து எழுதிட்டு போவோமே. பிற்காலத்தில் என்னால் அதை செய்ய முடிஞ்சுது. ஸ்க்ரீன் பிளேயர், நான் வந்து ஐ டோன்ட் ரைட் ஸ்க்ரீன் பிளேஸ், அதுக்குள்ளே நான் போகமாட்டேன். அது போனால் அது என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை பாதிக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே போகமாட்டேன், டைலாக் மட்டும்தான் எழுதுவேன். நான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா நம் சார்பாக அவர் டிஸ்கஷன் அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து வாட்ஸ்அப்பில் சீன் அமைச்சிருவார். எனக்கு 2 லைன் போகும், நான் நேரேஷன்லாம் பெருசாக எதிர்பார்க்க மாட்டேன். அப்படி பண்ணிட்டு போயிடலாம். அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எழுதிய அந்த கதையை இண்டஸ்ட்ரிக்குள்ளே யாருமே பிடிக்கல. எனக்கு அந்த வருத்தம் ஒன்று இருக்குது, பட் ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான் இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு யாராவது படிக்கிறான்னு எடுப்பாங்க, ஆனால் 10 பக்கத்துக்கு மேலே படிக்க மாட்டாங்க. நீங்கள் முதலாக பணியாற்றிய பத்திரிகைன்னா அது அமுதசுரபி தான் இல்லையா? ஒரு வருஷம் அமுதசுரபி இல்லை, அதுதான் என்னுடைய தொடக்கம். அதுக்கப்புறம் தாயில் வந்து ஃப்ரீலான்சராக கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். ரகுநாத்னு ஒருத்தரப்ப தாய் பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணி நிறைய எழுதுறதுக்கு இடம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். தாயில் ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் வந்து நான் வந்து அப்போ வந்து இந்த 1991 எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, எனக்கு அப்போது அத்வானி வந்து இந்த ரத யாத்திரை ஆரம்பித்தார். 1992 அது முடியுது, பாபர் மஸ்ஜித் இன்சிடெண்ட்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 கதை இந்த கல்கியில் வந்தது, நான் சொன்னேன் இல்லையா, அந்த 17 ஒரு கதை ஒன்று, இன்னொரு கதை ஒன்று ஏதோ ஒன்று வந்தது. பெருசாக ஒன்றும் ஓப்பனிங் இல்லை அப்போது.
இந்த ரத யாத்திரை வந்த இன்சிடெண்ட் வந்து என்னை ரொம்ப பாதித்தது. பாபர் மஸ்ஜித்து சம்பவம் நடக்கலை, ஓகே, அதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி. அப்போது ஒரு விஷயம் இந்தியா முழுக்க நடந்தது. என்னென்னா, டெய்லி பேப்பரை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தோண்டினாங்க, இங்கே வந்து ஒரு குளம் இருந்தது, சீதை குளித்த குளம், இந்த இடத்துல ஒரு அந்தப்புறம் இருக்குது, அது தசரதனுடைய அந்தப்புறம், இங்கே ஒரு இது கிடச்சிது, அங்கே ஒரு அது கிடச்சிது, ஏதாவது ஒன்று ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பேரில் வந்துட்டே இருக்கும். எங்கே தோண்டினாலும் ஏதாவது ஒன்று கிடைக்கும் அப்படிங்க. இதையே தான் இஸ்ரேலில் வந்து அந்த அல்லஸ்கா மாஸ்க்கு இதில் வந்து இஸ்ரேல் பண்ணிட்டுருந்தான், சரியா? இது எல்லா அந்த அஜெண்டா இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யக்கூடிய விஷயம் அது. அப்போ எனக்கு அது வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. நான் அதை கிண்டல் பண்ணி ஒரு கதை எழுதினேன். முகஞ்சதாரோ ராமேஸ்வரத்துக்கு போகிற வழியில் ஒரு நைட்டு ராமர் வந்து குரோம்பேட்டில் தங்கினார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி போகும் அந்த கதை. அந்த கதையை நான் கல்கிக்கு அனுப்புகிறேன். அந்த கதை வந்து ஒரு சண்டே டேட்டு போட்ட இஷ்யூ பப்ளிஷ் ஆகுது, December 6, 1992. கரெக்டாக அன்றைக்கி அந்த கதை பப்ளிஷ் ஆகுது. அன்றைக்கி அங்கே சம்பவம் நடக்குது. அங்கே மசூதி இடித்தாங்க. எனக்கு கல்கியில் வேலை கன்ஃபார்ம் ஆச்சு. கதையை படித்தோன்னே எனக்கு லெட்டர் போட்டாங்க, எடிட்டர் பார்க்கணுன்றாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ராஜேந்திரன் சாரை ஒரு வீட்டில் போய் பார்த்தேன், ஒன்றுமே பேசல, சேர்ந்துருங்கன்னார். அவ்வளோதான். அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு 8 வருஷ காலம் கல்கியில் கற்றுக்க கிடச்ச வாய்ப்புங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னொன்று, நான் இருந்தது வந்து போர்க்காலத்தின் கடைசி காலகட்டம். அது கல்கி ராஜேந்திரன் சீதாரவி இளங்கோவன் 3 ஜெயின்ஸ் ஒரே சமயத்தில் இருந்த இடம் அது. எனக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு, என்னோட முடிஞ்சுது. எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு அந்த அனுபவங்கள் கிடச்சிருக்குமான்னு தெரியல. அந்த வகையிலையும் நான் வந்து கொஞ்சம் கிஃப்டட்னு சொல்லலாம். நீங்கள் எந்த சம்பவத்தை மகஞ்சதாரால் எழுதினீங்களோ இன்றைக்கி அது வந்து ராம ஜென்ம பூமியாக இருக்குது. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க ராகவன்? இந்தியாவின் தலை சிறந்த சுற்றுலாத்தலங்களுள் ஒன்றாக அயோத்தி என்றென்றைக்கும் இருக்கும். ஒரு ஆன்மீக அனுபவத்தை தரக்கூடிய க்ஷேத்திரமாக அது இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன் இல்லை? அது அதை அதனுடைய வேல்யூ அவ்வளோதான். அது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கும். சி, ஒரு விஷயம் சார், ரொம்ப சிம்பிள். அழிவின் மீது எழுப்பப்படுகிற எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அதற்கான உரிய மரியாதையை பெறாது. ஒரு சொட்டு கண்ணீரின் மீது கட்டப்படுகிற கோட்டைகள் அத்தனையும் முடிந்திருக்கின்றன. உலக சரித்திரம் மொத்தம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தைக்கும் படையினர் சும்மாவா சொன்னாமா? சி, நம்ம நாட்டினுடைய அடிப்படையே, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையே வந்து எல்லா மதங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரே விதமான ட்ரீட்மெண்ட் தரணுங்கிறதுனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இது. மதச்சார்பின்மை அப்படின்னு சொன்னாலும் எல்லாவற்றையும் சமமாக பாருங்கிறது தான் அதனுடைய அண்டர் கரண்ட் அர்த்தம். எப்போ உங்களுக்கு மதத்தை முன்வைத்து அரசியல் பேசப்பட்டு அதை மக்களும் பெரும்பான்மை மக்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அது வேறு விதமான முடிவுகளை நோக்கித்தான் போகும். ஒன்றுமே பண்ண முடியாது. இது இதையும் நாம் பார்த்து தான் தீரணும், கடந்து தான் தீரணும். கல்கி பத்திரிகையில் நீங்கள் கற்றுக்கிட்டது அப்படின்னா எதை சொல்லலாம்? ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அகந்தை அழிந்தது. அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன மாதிரி திமிர் பிடிச்சோன்னு நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. ஓ, ஆமாம்மா, நான் எழுத ஆரம்பித்த உடனே ஏன் இன்னும் நோபல் அனௌன்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். அப்படித்தான் இருப்பாங்க. அப்பெல்லாம் எவனையும் மதிக்க மாட்டேன், யாரையுமே மதிக்க மாட்டேன். ஏன்னா, நான் ஜானகிராமனை படிச்சிட்டேன், நான் லாசாராமன் புரதம் படிச்சிட்டேன், நான் அசோகமித்திரன் படிச்சிட்டேன், நான் கந்தசாமியை படிச்சிட்டேன், எனக்கு மிஞ்சியவன். அந்த அகந்தை இருக்கு பாருங்க, பயங்கரமான அகந்தை. என்னுடைய படிப்பு சார்ந்த அகந்தை அது. அது படிப்புக்கு அப்பாலும் அது வந்து குணமாக மாறிடும். ஒரு கட்டத்தில் எல்லாத்துலேயும் ஒரு திமிர் வந்துடும். அந்த திமிருங்கிறது வந்து இப்போ பார்க்குறேன், தள்ளி நின்று பார்க்கும்போது எவ்வளவு அசிங்கமாக இன்னைக்கு நான் இருந்திருக்கேன்றது எனக்கு இன்றைக்கி தெரியுது. பார்க்க சகிக்காத ஒரு தோற்றத்தில் தான் நான் இருந்திருக்கேன். கல்கி என்னுடைய அந்த அகந்தையை அழித்தது. எப்படி அழித்ததுன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய சீனியர் அங்கே வந்து இளங்கோவன் ஒருத்தர், மிக மூத்த பத்திரிகையாளர், இன்றைக்கி என்னுடைய மெட்ராஸ் பேப்பருக்கு கௌரவ ஆசிரியராக இருக்கார் அவர். அவர் வந்து அங்கே எனக்கு சீனியர். கல்கியில் வெளிவந்த மிக முக்கியமான மிகச்சிறந்த கட்டுரைகள், மிகச்சிறந்த பேட்டிகள்னு நீங்கள் ஒரு 100 எடுங்க. நான் சொல்கிறது மொத்த கல்கி சரித்திரத்துலேருந்து 100 எடுங்க. எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 50 அவர் எழுதினதாக இருக்கும், 40 பேரே இருக்காது. த
தன் எழுத்துக்கு தன் பேர் கூட முக்கியம் இல்லைன்னு நினைக்கிற மனப்பான்மையை நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சீப்புக்கு நம்மளாம் ஒரு ஜென்மமாடான்னு நினச்சேன். தன் பேர் அவருக்கு முக்கியமே இல்லை சார். எத்தனை பேரை வளர்த்து விட்ருக்காரு தெரியுமா? இன்றைக்கி மார்க்கெட்டில் எழுதிக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர்னு சொல்லிகிட்டு இருக்கிற பத்திரிகையாளர்னு சொல்லிகிட்டு இருக்கிற பல பேர் அவரை தொட்டு வந்தவங்க தான். கல்கி ராஜேந்திரன் அவர் இன்னும் ஒரு படி மேலே. நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் கல்கிக்கு போயிட்டேன். ஓரளவுக்கு தொழில் கற்றுக்கிட்டு சுதந்திரமாக இஷ்யூ பண்ணுற லெவலுக்கு வந்தேன். கல்கிலலாம் அந்த அந்த இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாள் ஆக்குவாங்க. உங்களுக்கு தெரியும் கல்கி பற்றிலாம் தெரியும் இல்லையா? அது ஒரு விதமான கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் அது. ராஜேந்திரன் என்ன பண்ணுவார், புதன்கிழமை புதன்கிழமை தலையங்க எழுதுவார். தலையங்க எழுதிட்டு சாயங்காலம் ஆஃபீஸ்க்கு வருவார். வீட்டில் தலையங்க எழுதி எடுத்துகிட்டு வருவார். கேலண்டரை நாளாக கட் பண்ணி ஒரு க்ரௌன் சைஸ் பேப்பரில் தான் எழுதுவார். தலையங்கத்தை எழுதிட்டு வந்து சார் இந்தாங்க சார் அப்படின்னு கொடுப்பார். படித்து பாருங்கள், ஏதாவது மாற்றணும்னா மாற்றிங்க சொல்லிட்டு போயிடுவார். அகந்தையின் உச்சத்தில் இருக்கும் ஒருத்தனுக்கு அந்த வார்த்தை என்ன கிளிகிழுப்பை கொடுக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு கொலகாரம் வாழை தீட்டுற மாதிரி கத்தியை தீட்டுற மாதிரி பேனாக எடுத்துக்கிட்டு மாவா போட்டு அப்படி உட்காருவேன். அப்படி உட்காந்து சரி இன்னைக்கு சாருடைய தலையங்கத்தை நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படின்னு உட்காந்து நாலு பக்கம் தான் அவர் எழுதியிருப்பார். கால் துண்டு பேப்பரில் நாலு பக்கம் ஒரு மணி நேரம் படிப்பேன். அதை வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக திரும்பி 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 படித்து பார்த்தால் ஒரு சொல்லை கூட நவுத்த முடியாது, ஒரு சொல்லை கூட மாற்ற முடியாது. ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட இடம் மாற்றி போட முடியாது. செமிகோலன் உள்பட நீங்கள் கை வச்சு போட வேண்டிய கட்டாயமே இருக்காது. எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் யோசிங்க? ஏதாவது தேவைன்னா மாற்றிக்கங்க சார். என்ன ஏன் நான் சாகிற வரைக்கும் எனக்கு அந்த சவுண்டு என் காதை விட்டு போகவே போகாது. எனக்கு அது என்ன மாதிரியான விளைவை கொடுத்தது நான் சொல்கிறேன், அதுதான் முக்கியம். அங்கே இந்த வெல்லும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னால அதுதான் அது. இதை மாற்றி இன்னொரு சொல்லை போடணும்னு இன்னொருத்தனுக்கு தோணாதபடி எழுதுகிறேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க. வேணா மாற்றிக்க அப்படின்னு கொடுத்தேன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதான்றதான் அர்த்தம் அதுக்கு. முடிஞ்சால் சரி, அவர் அதை நினச்சி சொல்லலை, பட் நான் அதை பாடமாக எடுத்துனேன். ஆனால் அந்த பாடத்தை விட எனக்கு மிக முக்கியமாக அமைஞ்சது என்னென்னா, இந்த ரெண்டு பேரோட டெய்லி புழங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது பாருங்கள், அது என்னுடைய அகந்தையை அழித்தது, முழுக்க அழிச்சுது. நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அப்போ தான் இன்னும் பளிச்சுன்னு உலகம் தெரிய ஆரம்பிச்சுது. தன்னுடைய தந்தையான கல்கியை பற்றி ராஜேந்திரன் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா? எப்போவாவது பேசுவார், எப்போவாவது பேசுவார். மகத்தான மனிதர் சார் அவர். கல்கி ராஜேந்திரன் வந்து ஏன் அவர் அவருடைய தகுதிக்கு அவர் வந்து அறியப்படவில்லைன்னு எனக்கு தெரியல. மிகப்பெரிய மனிதர், ஜெஜான்டிக் பர்சனாலிட்டி. அவர் அவருடைய தந்தை அமரர் கல்கி வந்து சரித்திரக்கதை எழுதி புகழ் பெற்றார். அது விட எனக்கு வந்து இவர் செய்த சாதனைகள் தான் பெருசுன்னு நான் நினைப்பேன். எத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. ஒத்தர் ரெண்டு பேர் கிடையாது சார், தேடி கண்டுபிடிப்பாங்க. நான் தான் சொன்னேன், நான் யார் சார், எங்கேயோ மூலையில் குரோம்பேட்டில் உட்காந்துன்னு ஓட்ட சைக்கிளில் ஊர் முழுக்க அலைஞ்சிக்கிட்டு கதை எழுதிக்கிட்டு இருந்த ஆள். ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் லெட்டர் போட்டு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குற ஒரு தன்மை. என்ன மாதிரி தானே அவர் எல்லாரையும் பிடிச்சிருப்பார். சுபா கல்கி ப்ராடக்ட்டு எவ்வளோ ரிப்போர்ட்டிங் கல்கிக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்க? ஆமாம். கேவி ஆனந்த் கல்கி ப்ராடக்ட்டு, கோபிநாத் கல்கி ப்ராடக்ட். சினிமாவில் இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கும் பல பேர்லேருந்து, எழுத்துத்துறை ஆண்டு கொண்டிருக்கும், பத்திரிகைத்துறையில் வேலை செய் பல பேர் கல்கியிலேருந்து வந்தவங்க. அதுவும் ராஜேந்திரன் இருந்தபோது நேரடியாக அவருடைய டாக்டர் சீதா ரவின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க அப்பாவுடைய குவாலிட்டி தான் அவங்களுக்கும். அது எப்படி அச்சடித்து பெத்து போட்டுப்பாங்க தெரியல, அதே குவாலிட்டி அப்படி பார்த்துப்பாங்க. நான் கற்றுக்கிறதுக்காக நிறைய கல்கிகளை நான் அழித்திருக்கிறேன். நிறைய இதழ்களை அழித்து நாசம் பண்ணி நான் கற்றுக்கிட்டுருக்கேன். அதெல்லாம் அவங்க கேள்வியே கேட்டதில்லை. எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய மனோபாவம் இருந்தது அவங்களுக்கு. அருமை, மிகப்பெரிய மனிதர்கள். கல்கி பத்திரிகையில் பணியாற்றி விட்டு குமுதம் பத்திரிகையில் பணியாற்றிய போது எப்படி இருந்தது? கல்கியில் நான் பணியாற்றலை, கல்கியில் நான் படித்தேன். குமுதத்தில் வேலை பார்த்தேன், கிழக்கில் பென்ஷன் வாங்கினேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் சொல்லணும். உண்மையில் குமுதத்தில் தான் நான் வேலை பார்த்தேன். குமுதம் வந்து ரொம்ப வினோதமான அனுபவங்களை கொடுத்த ஒரு பத்திரிகை. ஆக்சுவலாக நான் அது ஒரு தனி நாவல் ஒன்று எழுதிட்டுருக்கேன் இப்போது வரும். ரொம்ப வினோதமான அனுபவங்கள் குமுதத்தில் வந்து. முதல்ல என்னை பிரமிக்க வச்ச விஷயம் என்னென்னா, ஆஃபீஸ்குள்ளே நுழையும் போது வாசலில் ஒரு அட்டன்ஸ்ட் இருக்கும். உங்கள் பேர் அதில் தேடுறதுக்கு நீங்கள் பத்து பக்கம் தள்ள வேண்டியிருக்கும். அத்தனை பேர் ஸ்டாஃபு,
வெரி ஈஸியாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு எட்டு மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு போய் முடியும் அப்படின்னா ஐம்பது அறுபது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு அப்படி போகும் பேர். பத்து பக்கம் தள்ளி என் பேரை தேடி கையெழுத்து போட்டு உள்ளே போவேன். பத்து நாள் கழித்து பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்தில் ரெண்டாவது பேராகவே நம்ம பேர் இருக்கும். எவனுமே இருக்க மாட்டான். இங்கெல்லாம் எங்கேருந்து வந்தான் எங்கே போனான்னு தெரியாது. கிட்டத்தட்ட பேய் வீடு மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம் அது. அட்டனன்ஸ் சிஸ்டரில் பேர் இருக்கா அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அது வேறு விதமான ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகத்தில் வாழ்ந்தாங்க. அங்கே எல்லாருக்குமே ஒரு பயம், ஒரு பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டிங்கிறது தான் வந்து குமுதத்தினுடைய அடிநாதமாக. ஐ மீன் நான் போன காலகட்டத்தில் எனக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை. எஸ்ஏபி பீரியட்லையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சுஜாதா ஆசிரியராக இருந்தபோதும் சரி, அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. பின்னாடி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பத்திரிகை. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இருந்த அந்த மூணு வருஷ காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு வினோதமான காலம். குமுதம் ஜங்ஷன் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்க, அது நான் தான் ஆசிரியராக இருந்தேன் அந்த பத்திரிகைக்கு. அந்த ஜங்ஷன் ஆரம்பித்த போது எனக்கு ஒரு சப் எடிட்டர் வந்து சேர்கிறதுக்கு மூணு மாதம் ஆச்சு. அந்த ஆஃபீஸ் முழுக்க சப் எடிட்டராக இருப்பான். பார்க்குறவன் போகிறவன் அந்த ரோட்டில் பொரசவாக்காய் ரோட்டில் போகிற வரவன் பாதி பேர் குமுதாமி சப் எடிட்டராக தான் இருப்பான். ஆனால் எனக்கு ஒரு சப் எடிட்டர் கிடையாது மூணு மாதம். சரி, லான்ச் வரைக்குமே நம்மளே தான் இருப்போம் போல இருக்கு. நான் எடிட்டராகவும் இருந்தேன், பியூனாகவும் இருந்தேன், சப் எடிட்டராகவும் இருந்தேன், ப்ரூஃப் எடிட்டராக இருந்தேன், எல்லாமாவும் இருந்தேன் நான் அந்த பத்திரிகைக்கு. பட்டு ஃபஸ்ட் இஷ்யூ லான்ச் ஆகும்போது சப் எடிட்டர் வந்துட்டாங்க. பட் அந்த பத்திரிகையை என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சு. அதுக்கான கோஆப்ரேஷன் இருந்தது எனக்கு. அது ஒரு நல்ல குவாலிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா முழு மனதோடு செய்வாங்க. அதெல்லாம் அங்கே இருந்தது. என்ன ஒன்று, குமுதத்திலிருந்து வெளியில் வந்த பிறகுதான் எனக்கு அங்கே வேலை பார்த்தவங்களோட நட்பே ஆரம்பிச்சுது. ஃபார் எக்ஸாம்பிள், பிரியா கல்யாணம்ன்ற இருந்தாங்க இல்லையா, செத்து போயிட்டான். ஆமாம். அவன் குமுதத்தில் இருக்கும்போது மொத்த மூணு வருஷத்தில் நான் அவனும் முப்பது வார்த்தை பேசியிருந்தா ஜாஸ்தி. பேச மாட்டாங்க ஆஃபீஸில் யாருமே, ஒருத்தரோட ஒருத்தர் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்போம், நான் பேசிக்க மாட்டோம். ஏதாவது பேசி யாராவது இடகா போட்டு கொடுத்துட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்ற பயம். ஒரு வினோதமான கேம்பஸ் அது. ஆனால் நான் குமுதத்தை விட்டுலாம் வெளில வந்த பிறகு பிரகாஷ் டெய்லி எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் அவ்வளோ பேசுவோம், ஊர் கதையெல்லாம் அடிச்சுப்போம், எல்லாம் பேசுவோம். பேசாத விஷயம் கிடையாது, ரகசியம் கிடையாது, எல்லாம் பேசுவோம். ஆனால் அங்கே இருந்தபோது ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. பெரும்பாலானவர்கள் அப்படி தான் இருந்தாங்க. அது ஒரு வினோத சமஞ்சரி. அது குமுதத்தை நீங்கள் கற்றுக்கிட்டதே எதாவது இருக்கா? எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், எதுவாக இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். குமுதம் பத்திரிகையில் பணியாற்றியது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கியது? ஒரு நல்ல மாற்றம் சொல்லியே ஆகணும். குமுதத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா நிறைய கட்டுரைகள் கல்கியில் நான் எழுதியிருக்கேன், நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆனால் சர்வதேச அரசியல் சார்ந்த கவனமும் அக்கறையும் கூடுவதற்கு குமுதம் காரணமாக இருந்தது. அப்போ வந்து விகடனில் இருந்தால் ராவ், அவர் வந்து குமுதம் ஆசிரியராக வந்திருந்தார். அப்போ அவர் அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து போர் வரப்போகுதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதை கவனிங்க அப்படின்னு சொன்னார். அப்போலேருந்து ஆரம்பித்து அந்த வார் ஆரம்பிக்கிற வரைக்குமான காலகட்டத்தை வாரம் வாரம் நான் எழுதிட்டுருந்தேன். அதுக்கு வந்து நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது குமுதத்தில். ஏன்னா தமிழ் வார பத்திரிகைகள் சர்வதேச விவகாரங்களை அதற்கு முன் எழுதியதில்லை. அதான் விஷயம். லோக்கல் அடிதடி எல்லாம் வரும். உலகளவில் நடக்கக்கூடிய விஷயம்னா உலகம்னா அமெரிக்கா மட்டும்தான் அப்போது, வேறு எதுவும் கிடையாது. வேறு எந்த நாட்டை பற்றியும் எழுத மாட்டாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் நடக்கிற வாரை பற்றி நான் ஒரு பத்து வாரத்துக்கு எழுதின போது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் ராவ் வந்து என்ன பாகிஸ்தான் அரசியல் வர்றாரு எழுத சொல்லி சொன்னார். அது ஊருக்கே தெரியாது, பெரிய ஹிட். அது அதனுடைய தொடர்ச்சி தான் டாலர் தேசம். நான் எதை சொன்னேன், அமெரிக்கா தான் உலகம்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படி ஆச்சுன்றத நோண்டலாம் அப்படின்னு தான் வந்து டாலர் தேசம் எழுதினேன். அதை தொட்டு நிலமெல்லாம் பார்த்தோம் மாய வலை வரிசையாக ஒரு பத்து வருஷம் நான் வந்து ஃபிக்ஷனுக்கே போகலை சார். நான் ஃபிக்ஷன் மட்டும்தான் எழுதினேன், வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் எழுதினேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது மாற்றம் வந்து என்ன பண்ணித்து அப்படின்னா, என்னுடைய மொழி சார்ந்த அத்தனை தடைகளையும் உடைச்சிது. நம்ம எழுதுறது நான் ஃபிக்ஷனுடைய அடிப்படையே வந்து படிக்கிற யாருக்கும் புரியணும் அப்படிங்கிறது. கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கக்கூடாது, படிக்கும்போதே புரியணும். அதுதான் ஒரு நல்ல நான் ஃபிக்ஷனுக்கு அழகு. மொழி எந்த அளவுக்கு பதமானால் அது வரும் உங்களுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, எளிய விஷயங்களை நீங்கள் அப்படி எழுதிடலாம். ரொம்ப புரிஞ்சிக்க கஷ்டமான விஷயங்களை நான் ஆயில் பாலிட்டிக்ஸ் செய்திருக்கேன் சார். ஆயில் ரேகின்னு சொல்லிட்டு சர்வதேச எண்ணெய் வர்த்தக அரசியலை பற்றி ஒரு தொடர் எழுதினேன்.
குமுதம் ரிப்போர்ட்டரில் எப்படி எழுத முடியும்? சாத்தியமா தமிழ்லன்னா சாத்தியம் முடியும். இந்த அளவுக்கு போவதற்கான மொழி வசப்பட அந்த நான் ஃபிக்ஷன் பயிற்சி எனக்கு உதவிது. அதுதான் பின்னாடி நான் வந்து மறுபடியும் நாவல் எழுத ஆரம்பிக்கும்போது இன்னும் கை கொடுத்தது. என் மொழி சார்ந்த தன்னம்பிக்கை எனக்கு வருவதற்கு அந்த பயிற்சி ரொம்ப உதவிது. ஏன்னா நம்ம சொல்ல வர விஷயம் ஒரு பகுதினா சொல்லும் மொழி இன்னொரு பகுதி. ரெண்டும் ஷார்ப்பாக இருந்தால் தான் நீங்கள் எடுபடுவீங்க. ரெண்டில் ஒன்று சரிஞ்சாலும் நீங்கள் காலி. ஸோ அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மொழி கூர்மைங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் ஃபிக்ஷன் பயிற்சி தான் முக்கியம். அது எனக்கு வருவதற்கு குமுதம் தான் காரணமாக இருந்தது, அதில் சந்தேகமே இல்லை. எழுத்தாளர் சுஜாதாவை சந்தித்து பேசியிருக்கீங்களா? நிறைய பேசியிருக்கேன், அவரோட பழகியிருக்கேன். ஒரு தலைமுறையை பாதித்த எழுத்தாளர். பட் நாவல் சிறுகதைகளுக்கெல்லாம் இப்போ அந்தளவு வரவேற்பு இல்லைன்றீங்களா? வாசிப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகவும் பின்தங்கிய ஒரு செயல்பாடு தான். இதில் சந்தேகமே இல்லை, இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். 1950களில் பொன்னியின் செல்வன் எழுதப்பட்டதிலிருந்து இன்று வரை வித்துக்கிட்டே தான் இருந்தது. படம் வந்து தான் அதை காலி பண்ணிச்சு. நீங்கள் ரொம்ப உழைத்து எழுதிய புத்தகம் அப்படின்னு எதை சொல்லலாம்? ஐஎஸ்ஐ பற்றின புத்தகம், பாகிஸ்தான் உளவுத்துறை நிழலரசின் நிஜமுகம்னு ஒரு புத்தகம் எழுதினேன். இது சொல்லி ஆகணும், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது இது சொல்கிறதுக்கு. என் லைஃப்பில்